ஹலோ டேய் உன் காதலி பானு இப்ப எங்க பாதுகாப்புல இருக்கா ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல பூபதி சடலத்தை நீ பதச்ச மாதிரி நாங்களும் அவளை பதச்சிடுவோம் என் காதலி ஒண்ணு செஞ்சிராதீங்க நீங்க இடத்தை சொல்லுங்க 5 நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன் ஆ ஆஹா உங்க ரெண்டு பேரோட ஜாதகமும் என் கையில இருக்கு இப்ப கூட காரியம் ஒண்ணு கெட்டு போகல நீ நினைச்சா அந்த பொண்ணே அடுத்தவன் கைப்படா அப்ப காப்பாத்தலாம் இப்ப சொல்லு பூபதி பாடி எங்க எனக்கு தெரியாது நீ தர மாட்டே இத பாருமா தங்கச்சி உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்தேன் அவன் சட்டை பண்ணல உன் மானம் பறி போறதுக்கு முன்னாடி மரியாதையே சொல்லிடுமா உங்க அண்ணன் போனா எங்க தெரியாது நீ ஏன் தர மாட்டே டே கட்டாரி இந்த விளையாடுற கண்ணா கிளைமாக்ஸ் வரைக்கும் போலாமா பாஸ் உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஜமாயி தேங்க்யூ பாஸ் ஓடி டு கம் ஆன் கோ சரி பானு உனக்கு ஒண்ணு ஆகலையே எனக்கு ஒண்ணு ஆகல நான் தான் உங்க கண்ணல படாம ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டேனே ஒரு பாவம் அறியாத நீங்க என்னால அடியும் அதையும் வாங்குனீங்க நீங்க வேதனை படுறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல கதையா இருக்க என் கண் முன்னாடி உன்னை ஒருத்தன் குடும்பப்படுத்துனா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பேடி பாயலா இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எதிர்பாராத ஒரு சம்பவமா இருந்தா அதை மறந்துடலாம் ஆனா அந்த கும்பல் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்களால எந்த நேரத்திலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்கு உள்ள வைக்கலாம் அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரோடு கும்பல் உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்க அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை நான் இந்த வீட்லயே இருக்கறதா முடி பண்ணிட்டேன் மச்சி அவசரப்படாதடா பூபதி நம்ம கூட்டாளி எங்க போனாலும் ஒண்ணாவே போறோம் ஒண்ணாவே வரோம் கிடைக்கிறதையும் சரி சமமா பகிர்ந்துக்கறோம் அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துட்டா போச்சு அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே நாம கூப்டா மதுபால மாட்டேனா சொல்ல போற கமாண்டாலி உன்னோட பிறந்தநாள் எங்களோட கொண்டாடலாம் வா கைய விடுடா ஏய் கட்டாரி மரியாதை அவமல இருந்து கையிடுறா முடியாது இவ்வளவு உனக்கு என்ன பட்டா பட்டா கொடுத்துருக்கு புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம் ஒருக்கி நாய
பூபதி, நம்ம தொழிலே கள்ள கடத்தல். உன் கண்ணகைய கடத்திட்டு போய் திரௌபதியா திருப்பி அனுப்பல. என் பேர் கட்டாரி இல்ல. என் மதுபால மேல எவனாவது கைய வைக்கணும்னா முதல்ல என் பணத்தை தாண்டணும். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான். அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்சம் நிலப்பா. இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன? 61 61 61. நான் கட்டாரியோட ஃப்ரெண்டு பேசுறேன். அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ கட்டாரி, நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி. நான் அவ காதலேன். அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன். உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி புணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டையார் பேர் சுடுகாட்டல. உடனே பரப்பிட்டு வாங்க. புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். எலும்புண்டு கிடக்கிறேன் சுடுகாட்டுல எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும். இது ஒரு அடையாளமா? இருட்டு நேரத்துல என்னடா ஜோக் அடிச்சுக்கிட்டு வெட்டுங்கடா. ஆறுக்கு நாள் வெட்டுங்க. வா வெட்டுங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசி விட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும். இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவான். அவன் சுடுகாட்டுக்கு வர்றது இது மூணாவது தடவை. இழுத்துட்டு வாயா. இனிமே தொண்டா போனா வராது, பெட்ரோல் தான் வரும். இவன் நம்மள டபாக்கிறான். நான் உங்களை காடு மாத்திரன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும். உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதிய நீ தான் சுட்டு கொண்டு இருக்க. அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லு. பூபதி என் கூட்டாளி. அவனை நான் இது கொள்ளணும்? அவன் காதலி மதுபாலாவ உன் மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கு அவனுக்கு இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெரி கிளேவர். என்ன மாதிரியான விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவசரப்படாதீங்கப்பா. அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன். டேய், கடப்பாற தூக்கி போடுறான். வெக்கப்பட்டு நீ ஓடி போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட்டிட்டு வா. நான் அந்த பக்கம் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வரேன். பாருங்க சார், இந்த அக்கிரமத்தை சீக்கிரம் வாங்க சார். ஏய் மரியாதை வழி வந்துரு, இல்ல சுட்டு பிடிப்பேன். ஏமே, ஒவ்வொரு மாத்துக்காரங்களுக்கும் மயானம் ஒரு சென்டிமெண்டான இடம். இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க. பத்திரிகையில போட்டோ வரும், சீக்கிரம் பாப்புலர் நினைப்பேன். சண்டை போட்டு கத்தி ஒண்ணுங்க. எந்த பெட்ட ரவுடி? நீ எந்த பெட்ட ரவுடி? சார், அவங்க தான் ரவுடி. நான் ரவுடி இல்ல. யாருக்கு அதை பூசுத்துல? கான்ஸ்டபிள் கையில விளங்க மாட்டேன். எஸ் சார். வெயிட், தயவு செஞ்சு என் கூட இப்படி கொஞ்சம் வாங்க. நான் யாரு, இங்க என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் அரசாங்க ரகசியமா சொல்ல போற? நீ யாருங்கிறத பப்ளிக் எங்கே சொல்லு. ஐ அம் எ கிரைம் பிரான்ச் சிஐடி ஆபீசர். வாட்? நான் பத்திரிகை நிருபர், நீங்க போலீஸ் ஆபீசர். நான் எப்படி நம்புறது? This is my identity card.
சுத்தப்பா, செத்தவங்க ஆவியா மாறுறதுக்கு குறைஞ்சது 15 நாள் ஆகும். நீ எப்படி 15 நிமிஷத்துல மாறின? எனக்கு ஒரு அவசர பிரச்சனை, அதான் வந்துட்டேன். அப்படி என்ன அவசர பிரச்சனை? அடே கொலகார பாவி, உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிசை தொழில் ஆக்கிடுவ. உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும். அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர கையோட கூட்டு வந்திருக்க. எமலவத்துல கூட போலீஸ் இருக்கா? நான் ஏண்டா எமலவத்துக்கு போறேன்? உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டார். சக்கரவர்த்தி வந்துட்டானா? எஸ் மிஸ்டர் சின்னப்பா, எங்க அந்த வைரம்? தம்மா துண்டு வைரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க? ஷட் அப். நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கு. நீ கட்டாரியின் சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டமாவது விட்டமாவது உங்க மூணு பேரை உயிரோட விட்டா தானே? கட்டாரி போங்கடா. பங்கு கிடையாது. கொலை வாங்க வச்சுட்டு பாவி. போலீஸ்கார வராண்டா, ஓடியாங்க. சரவுண்ட்